பர்ஸ் வண்டில விட்டுட்டீங்கமா கோகுல் சாண்டா நல்லதே நடக்கும் அடிக்கிற அலையில சில பொருட்கள் கரைக்கு வரும் அடுத்த அலை வந்து மறுபடியும் அத கடலுக்குள்ளேயே கொண்டு போய்டும் இப்ப ஒரு அலை உன்னை கரைக்கு கொண்டு வந்திருக்கு அடுத்த அலை மறுபடியும் உன்னை உள்ள கொண்டு போய் சேத்துறோம் கவலைப்படாத உன் மனசுக்கு ஏத்த மாதிரி கூடிய சீக்கிரம் நீ நினைச்சதெல்லாம் நடக்கும் அந்த நாள் வரப்போகுது நல்லா இருமா நல்லா இருப்ப கல்பனா அம்மா ஓ மருமகளை கூட்டிட்டு போய் சந்நிதியில இருக்கிற அம்மனை கும்பிட்டு 11 சுத்து சுத்து சரிமா எதை நினைச்சு நீங்க இங்க வந்தீங்களோ அதெல்லாம் தன்னால நடக்கும் கூடிய சீக்கிரம் ரோஜாவோட ரத்த சம்பந்தம் உள்ள ஒரு முக்கியமான உறவோட இந்த கோவிலுக்கு வருவீங்க நல்லா இருமா இத வெச்சுக்க போயிட்டு வாங்க சரிங்கம்மா வரோஜா போலாமா வரோம்மா போயிட்டு வரோம் வாங்க வா வாங்கம்மா நீங்க கொடுத்த நைவேத்தியத்தை அம்மனுக்கு படைச்சிட்டேன் சரிங்க சாமி அம்மனை நல்லா வேண்டிக்கங்கம்மா நீங்க நினைச்சது நடக்கும் ஆதித்தன் அம்புலி அங்கேயு குபேரன் அமிர்தம் கோன் பொதிருப்பிரமன் புராரி முராரி புதியவனை காதிரிப்புறபடை கந்தன் கணபதி கிரமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணில பொற்றுவ தையலையே ஓம் சக்தி பராசக்தி இந்தாங்கம்மா சாமி எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்ல யாரையுமே எனக்கு தெரியாது இந்த பிரசாதத்தை கோவிலுக்கு வரவங்களுக்கு நீங்களே கொடுத்துருங்க சரிமா நான் கொடுத்துறேன் நீங்க முதல்ல வாங்கிங்க ஆ கொடுங்க இந்தாங்க ஆ சக்தியே போற்றேவோம் ஓங்கார் அனந்தியே போற்றி எல்லாரும் என்ன ஏத்துக்கணும் நான் தான் அவரோட மகன் என் அப்பாக்கு புரியணும் அவருக்கு நீதான் புரிய வைக்கணும் அமுத நாயகி அம்மா சொன்ன மாதிரி அந்த நாள் சீக்கிரமா வரணும் வரணும் நல்லா இருங்க இந்தாங்கம்மா ஒரு அம்மா அம்மனுக்கு நைவேத்தியம் பண்ணாங்க
எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்ல, யாரையும் தெரியாது. வர்றவங்களுக்கு கொடுத்துருங்கன்னாங்க, அதனால நீங்க சாப்பிட்டுட்டு மத்தவங்களுக்கும் இதை கொடுங்க. இந்தாங்கம்மா. ரோஜா வாங்கிக்கோமா. இந்தாம்மா. இந்தாம்மா வாங்கிக்க. வாங்கிக்கோ ரோஜா. சரிங்க ரோஜா. பாத்தியா அம்மனோட அருள? அம்மனே வந்து உனக்கு இந்த பிரசாதத்தை கொடுத்த மாதிரி இருக்கு. உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுமா இல்லப்பா? ஆமாம்மா. அதைத்தான் இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துது. வா போலாம். எடுத்துக்கோங்க. இங்க உட்கார்ல ரோஜா. பாப்பா அர்ஜுன் மாமா இன்னொரு லட்டு எடுத்துக்கோங்க. ரோஜா இது பாருடா. ஆனா நீ அர்ஜுன் மாமான்னு கூப்பிட்டா எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அர்ஜுன் சார்னு கூப்பிடும் போது கூட ரொம்ப கியூட்டா இருந்தது. ஆனா இதுதான் ரொம்ப அழகா இருக்கு. கூப்பிட்டு கூப்பிட்டு. ஏன் அப்படி கூப்பிட்டா அழகா இருக்குன்னு சொன்னதுனாலயா? சரி கொடு அர்ஜுன். இந்தாப்பா சாப்பிடு. ரோஜா என்ன இல்லத்த, இந்த லட்டைய அம்மா இருந்து ஊட்டி விட்டுருந்தா எப்படி இருந்திருக்கும்? குடுங்கம்மா. ரோஜா ஏன் நீ கவலைப்படுற? உனக்கு அர்ஜுன் இருக்கான், நான் இருக்கேன். இந்தா நான் உனக்கு ஊட்டுறேன் அம்மா மாதிரி. என் தங்கம். இந்தா சாப்பிடு. என் செல்ல லட்டுக்கு ஒரு சின்ன லட்டு சாப்பிடு. இன்னும் கொஞ்சம் சாப்பிடு சாப்பிடுமா? சாப்பிடு. சரி வா போலாம். Thank you.
அப்பா ஆ அனு வா 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 வாங்க தா வணக்கம் மாப்ள வணக்கம் என்ன பார்த்தா வந்து கட்டிக்கற ஆனா பாட்டி வீட்லயே இருக்கற இங்க என்ன பார்க்க வர்றதே அப்படி இல்ல மாப்ள அனு அப்பப்ப சொல்லிட்டே தான் இருப்பா நான் போய் அப்பாவை பார்த்துட்டு வரேன்னு நான் தான் அவளை விட்டு என்னால பிரிஞ்சிருக்க முடியாது மாப்ள ஏற்கனவே இத்தனை வருஷமா என் மகன் செண்பகத்தை எழுந்து நான் நிர்கதியா நிக்கிறேன் அந்த ஏக்கத்தை போக்குறதே அனுதான் அதனாலதான் மாப்ள சரி எல்லாரும் உட்காருங்க உட்காரு பாரு அனுவோட பிறந்த நாளுக்காக ஸ்பெஷலா ஜுவல்ஸ் துணிமணி எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் அத குடுக்கிறதுக்காக தான் உங்களை எல்லாம் இங்க வர சொன்னேன் அப்பா எனக்கு எதுக்கு இதெல்லாம் நீங்க இருக்கீங்க உங்களை விட பெரிய சொத்து எனக்கு என்ன பார்க்க போகுது இருக்கட்டுமா எனக்கு நீ ஒரே பொண்ணு உனக்கு செய்யாம வேற யாருக்கு நான் செய்ய போறேன் நான் சம்பாதிக்கிறதெல்லாம் யாருக்குன்னு சொல்லு மாப்ள நாங்களே அனுவோட பிறந்த நாளுக்கு முறப்படி உங்களை வந்து கூப்பிடலான்னு இருந்தோம் இந்த ஃபங்க்ஷனை நீங்க தான் நடத்துறீங்க இருந்தாலும் அனு என் பேத்தி இல்லையா அந்த முறைக்கு நாங்க இங்க வரணும்னு இருந்தோம் நல்ல வேளையா நீங்களே எங்களை கூப்பிட்டுட்டீங்க எதுக்கு மாப்ள புதுசா நகையெல்லாம் வாங்கிக்கிட்டு ஏற்கனவே செண்பத்தோட 500 பவுன் நகை என்கிட்ட தானே இருக்கு நான் அதை அவளுக்கு தானே தரப்போறேன் செண்பகத்தோட நகை அது பாட்டுக்கு அது இருந்துட்டு போட்டோம் அன்னைக்கு ஒரு கேஸ் விஷயமா நான் பெங்களூர் போயிருந்தேன் ஒரு ஜுவல்லரி ஷாப் ஓனருக்காகத்தான் நான் அந்த கேஸை நடத்தினேன் அவரு அவர் கடைக்கு கூட்டு போயிருந்தாரு இங்க லேட்டஸ்டா நிறைய டிசைன்ஸ் வந்திருக்குன்னு சொன்னாரு அதையெல்லாம் பார்த்தேன் அனுவுக்கு நல்லா இருக்குமேனு வாங்கிட்டு வந்தேன் அனு வா போலாம் வா அத்தான் நீங்க இதெல்லாம் உனக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் எடுத்து பாரு இத பாரு எப்படி இருக்கு ரொம்ப அழகா இருக்கு அனு அது அது போட்டு பாரு மாமா இது டைமண்டா ஆமாமா நல்லா இருக்கு நாங்களே போய் வாங்கிருந்தா கூட இந்த அளவுக்கு பிரமாதமா வாங்கிருக்க மாட்டோம் அப்படியா அனு உனக்கு பிடிச்சிருக்கா சொல்லு என்னப்பா இப்படி கேட்டுட்டீங்க சூப்பரா இருக்குப்பா பாட்டி சொன்ன மாதிரி அருமையா செலக்ட் பண்ணிருக்கீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா இதெல்லாம் பார்க்க அம்மா இல்லையே நினைக்கும் போதுதான் இந்த வருமா உனக்கு அம்மா இல்லாத குறைய போக்கத்தான் பாட்டியும் பக்கத்துல இருக்காங்கல்ல இந்த வருமா உங்க அம்மா தெய்வமா இருந்து உன் ஆசீர்வதிப்பாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத இந்தா உனக்கு வேண்டிய ட்ரெஸ் இதையும் நான் பெங்களூர்ல தான் வாங்கினேன் தேங்க்ஸ்பா அனு உன்னோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு இந்த நகை எல்லாம் போட்டுக்க ரொம்ப நல்லா இருக்கும் ஆமா அனு இந்த ஜுவல்ஸ்க்கு ஏத்த மாதிரி நீ Dress போட்டுக்கோ மாமா எடுத்து கொடுத்த Dressயும் பாரு சப்போஸ் அது செட் ஆகலனா நாம வேற Dress எடுத்துக்கலாம் அனு இந்த பர்த்டேல நீ மட்டும் தான் ஸ்பெஷலா இருக்கணும் புரியதா மாப்ள அனுவோட பர்த்டே இன்விடேஷன்லாம் ரொம்ப சூப்பரா அச்சடிச்சிருக்கீங்க நீங்க அனுவோட பர்த்டே ஃபங்க்ஷன முன்ன நின்னு நடத்துங்க அத்தை நான் வரல எல்லா ஏற்பாடையும் நான் செஞ்சு கொடுத்துறேன் நீங்களே அனுவோடைய ஃபங்க்ஷன் முன்னால் நின்னு நடத்திருக்க மாப்ள நீங்க இல்லாம அனுவோட பர்த்டே ஃபங்க்ஷனை எப்படி கொண்டாடுறது என்ன சொல்றீங்க நீங்க அப்பா நீங்க வரலனா எனக்கு ஃபங்க்ஷனே வேண்டாம் நீங்க வராம நான் மட்டும் போய் என்ன பண்ண போறேன் பாட்டி என் பர்த்டே ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ணிடுங்க எனக்கு ஒன்றும் வேண்டாம் அத்தை அனுவுக்கு புரியாது நீங்களே அவளுக்கு புரியற மாதிரி சொல்லுங்க நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தா அர்ஜுனும் ரோஜாவும் கண்டிப்பா வந்து நிப்பாங்க என்னமோ தெரியல அர்ஜுனுக்கு என்ன கண்டாலே ஆகல எங்க ரெண்டு பேருக்கும் ஏழாம் பொருத்தமா தான் இருக்கு அவனு நானும் ஒரே ப்ரொஃபஷனல்ல தான் இருக்கோம்
ஒரு தடவை கோர்ட்ல அவன் என்கிட்ட தோத்துட்டான். அணுவை என் பொண்ணு இல்லைன்னு நிரூபிக்க பார்த்தான், அவனால முடியல. அதை இன்னும் மனசுல வச்சுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். என்ன மாப்ள, நீங்க மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்தின கதையெல்லாம் இருக்கு நீங்க சொல்றது. அர்ஜுன் சின்ன பைய, அவன் ஏதோ தெரியாம பேசுறான். அவனுக்கு பயந்துகிட்டு நீங்க அணுவோட பிறந்த நாளைக்கு வரமாட்டேன்னு சொன்னா எப்படி? நீங்க கண்டிப்பா வரணும் மாப்ள. பயந்துகிட்டே இல்லத்த, நமக்கு தகுதி இல்லாதவங்கள்ட்ட மோதறத விட ஒதுங்கி போறது நல்லது இல்லையா? என் மரியாதையை நான் தானே காப்பாத்திக்கணும். ஒன்னு செய்யறேத்த, நான் ஒரு பிளாங்க் செக் கொடுத்துறேன். அணுவுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் பாத்துக்கங்க. மொத்த செலவையும் அந்த பணத்தை வச்சு நீங்களே பண்ணிக்கங்க. அப்பா வேண்டாம்ப்பா, அப்படி ஒரு பிறந்தநாள் எனக்கு கொண்டாட வேண்டியதே இல்ல. நீங்க வராம எனக்கு எதுக்கு இதெல்லாம்? மாப்ள, அணு சொல்றதுலயே அர்த்தம் இருக்குல்ல. பாவம் மாப்ள அணு, அவளுக்கு ஏற்கனவே அம்மா கிடையாது. நீங்களும் அவ பக்கத்துல இல்லன்னா எதுக்கு இந்த பர்த்டே ஃபங்க்ஷன்? அவளுக்கு யோசனை வரும்ல. அவ யோசிக்கிறது சரிதான மாப்ள? மாமா, நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வாங்க மாமா. அர்ஜுனும் ரோஜாவும் கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டாங்க. அதான் அன்னைக்கே நீங்க அவங்க வரக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. அம்மாவும் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க இல்ல மாமா. வாங்க மாமா. ஆமா மாப்ள, அவங்க வரமாட்டாங்க மாப்ள. அவங்கள வராம நான் பாத்துக்கிறேன். சரி சரி, ஆனா அவங்க மாப்ள, அவங்க வரமாட்டாங்க. அவங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தா நான் வரமாட்டேன்னு என் மருமகிட்ட சொல்லிடுவேன். இந்த உலகத்திலேயே இந்த அர்ஜுன் பையன் அவன் அம்மா பேச்ச மட்டும்தான் கேட்பான். என் மருமகிட்ட அவங்க ரெண்டு பேரும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாதுன்னு நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன்னு வைங்களேன், அதை அப்படியே என் மருமக அவங்க கிட்ட சொல்லிடுவா. அவங்கள வரவிடாம நான் பாத்துக்கிறேன் மாப்ள. சரித்த, இவ்வளவு தூரம் சொல்றீங்க, கேரண்டியும் குடுக்குறீங்க, அதனால நான் கண்டிப்பா வர்றேன். சொல்லுங்க ஐயா. எல்லாருக்கும் காபி குடுமா. சரிங்க ஐயா. அந்த பீரோல ஏதோ டாக்குமெண்ட் எல்லாம் இருந்ததே, ஒருவேளை எஃப்டி எல்லாம் போட்டு வச்சிருப்பாரோ. இன்னும் என்னென்ன ஜுவல்ஸ் எல்லாம் வேற இருக்குன்னு தெரியலையே. பாட்டி, நான் மேல என் அம்மா ரூமுக்கு போயிட்டு வரேன். சரிடா கண்ணு, நான் வேணா கூட வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம். இல்ல பாட்டி, நான் போய் அம்மா ரூம்ல கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரேன். மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். சரி. கோடிக்கணக்கில் போட்டு வச்சிருக்காரு. எவ்வளோ பணம் இருக்கு? கூடிய சீக்கிரம் இதெல்லாம் அடிச்சுக்கிட்டு எங்கேயாவது போயிடணும். ஒருவேளை அர்ஜுன் நம்ம யாருங்கிற உண்மையை நிரூபிச்சிட்டா அப்புறம் நமக்கு எதுவுமே கிடைக்காம போயிடும். என்னமா, என்ன பாக்குற? ஒண்ணு இல்லப்பா, இருக்கிறதெல்லாம் எனக்கு கொடுத்துட்டா அப்புறம் நீங்க எப்படிப்பா வாழ்வீங்க? உங்களுக்காக நீங்க இதெல்லாம் வச்சுக்கோங்கப்பா. அதான் எனக்கு மனசு கேட்காம இவ்வளவு நம்ம எடுத்துட்டு போக கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன்ப்பா. அப்பா, இதெல்லாம் உங்ககிட்டயே இருக்கட்டும். இது எனக்கு எதுக்குமா? நீ என் பொண்ணு, இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நீ சந்தோஷமா இருந்தா அது எனக்கு போதும். வா. சரிப்பா.
அப்பாவை மட்டும் இல்ல, அம்மாவையும் பார்க்க போற நாள் நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சாரிகாமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கவிதை போலே வந்தாலே ரோஜா.